straight from the block tonight. And if you mess with me, I'ma blow you up. ஹாய், வெல்கம் டு பப் அண்ட் லவ். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரீசெண்டாக வெயிட் கெயின் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட நிறையா பேர் எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது, எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னா, நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணலாமா, அந்த ஒர்க் அவுட் பண்ணலாமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வெயிட் கெயினிங்கில் ஒரு 30% மட்டும்தான். மீதி 70% வந்து நீங்கள் ஃபுட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு எப்படியாச்சும் வெயிட் கெயினா போ, வெயிட் கெயின் பண்ணால் போதும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பல்கிங் சீசன் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு சண்டே, ஒரு சண்டே அப்படின்னா ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா படத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி செலவுகள் இருக்கும்போது நிறையா பேர் நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ வெயிட் கெயின், அதாவது நான் வெயிட் கெயின் பண்ணணும் ப்ரோ, எப்படியாச்சும் வெயிட் கெயின் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த சண்டே என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டெடிக்கேஷன் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, நான் இன்னைக்கு சண்டே வெளியே போனேன்னா கண்டிப்பாக 500 மேலே நான் செலவு பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா நான் பேச்சுலராக இருக்கேன். ஸோ வெளியே போகும்போது கண்டிப்பாக எனக்கு 500 வந்து செலவு ஆக தான் செய்யும். ஸோ அந்த காசில் நான் இன்னைக்கு 120 கிராம் ப்ரோட்டீன் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். அதாவது 30 egg white வந்து நான் இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கலரிஸ் இருக்குது, நான் ஏன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டே சொல்கிறேன். ஹாய், ஸோ ஆக்சுவலாக வந்து நான் எக்கை வந்து பாயில் பண்ணிட்டேன். இப்போதைக்கும் நான் பாயில் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் எக்கு ஒயிட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளோட பாடிக்கு வந்து மசில் டெவலப் பண்ண ப்ரோட்டீன் வந்து ரொம்ப 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 அவசியம். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடி வந்து எப்படி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லோருமே வந்து ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேவ் ப்ரோட்டீனில் வந்து நம்ம பிஹெச் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது நம்ம பாடி வந்து ஈஸியாக டைஜன்ஸ் ஆகி ஒரு ப்ரோட்டீனை வந்து அமினோ ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் ப்ரோ ஒரு பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பொருளில் வந்து அது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த பாடி, நம்மளோட பாடி வந்து அதை ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து முதல் இடத்துல வந்து பிஹெச் வேல்யூ அதிகமாக ஜாஸ்தியாக உள்ள ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட் தான். ஸோ அதனால தான் வந்து நான் எக் ஒயிட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ நான் வந்து எக் ஒயிட் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு 30 egg ஒயிட்டை பாயில் பண்ணி நான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்கள் இதை வந்து 30 egg ஒயிட் சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் சேலஞ்சிங்காக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ஒரு எக் ஒயிட் அப்படிங்கிறதுல வந்து 4 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ மொத்தம் நமக்கு கிடைக்க போகிற ப்ரோட்டீனோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா 120 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டீனில் வந்து 4 கலோரிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய கலோரிஸ் என்ன பார்த்தீங்கன்னா 480 கலோரிஸ் வந்து நமக்கு இந்த எக் ஒயிட் மூலம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மஞ்சக்கறியும் வெள்ளைக்கறியும் வந்து பிரித்தாச்சு. ஸோ இப்போ நான் வெள்ளைக்கறி மட்டும் சாப்பிட போகிறேன். ஸோ நம்ம ஒரே ஐடியா சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு சண்டே ஸ்பெஷல் எக்வைட் சேலஞ்சுக்காண்டி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை ஒரு 3 வேளையாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட சாப்பிட்லாம், இல்லை 4 வேளையாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் நல்லது. தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்கிறார், மரியாதையாக முட்டை போட்டு போ. பசிக்குதுன்னு சொல்லு, பிச்சை போடுறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மஞ்சக்கறி வந்து சாப்பிட மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் இருக்கிற மஞ்சக்கறி வந்து எனக்கு குட் ஃபேட்டு, எனக்கு நாட்டுக்கோழி எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி பிராய்லர் கோழி எப்படி வளர்க்கப்படுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பிராய்லர் கோழியோட மஞ்சக்கறி வந்து எப்போவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ஒன்லி வெள்ளைக்கறி மட்டும்தான் நம்மளுடைய பிராய்லர் கோழியிலேருந்து நான் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான கார்பு அதே மாதிரி அதிகமான ப்ரோட்டீன் லோட் பண்ணும்போது உங்களுடைய வயிறு வந்து, அதாவது ஸ்டொமக் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கும். ஸோ தேவையில்லாத வாயு ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு லீன் மாஸ் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் கார்போஹைட்ரேட் வந்து லோட் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து உங்களோட ஸ்டொமக் வந்து ரொம்பவே அப்செட்டாகவே இருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாதிப்புகள் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான ப்ரோட்டீன் கரெக்டான கார்பு லோட் பண்ணி உங்களுடைய ரெகுலர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிட்னஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபைனலாக நம்மளோட எக்வைட் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.